அன்பான மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பயிற்சித்தாள் ஏழு எட்டு ஒன்பது அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நமது சமுதாயம் நமது சமுதாயத்தை பற்றி நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மகிழ்ச்சியான தருணத்திலே ஒரு பாடலோடு இந்த வகுப்பை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் எல்லோரும் பாடல் பாட ரெடியாக இருக்கீங்களம்மா பாட்டு எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே மிஸ் பாடுவேன் பாடும்போது என் கூட சேர்ந்து நல்லா கவனிங்க அப்புறம் நீங்களும் பாடிக்கிட்டே வரலாம் நம்ம சமுதாயம் நல்ல சமுதாயம் வேற்றுமையை நீக்கியே வாழும் சமுதாயம் நம்ம சமுதாயம் நல்ல சமுதாயம் வேற்றுமையை நீக்கியே வாழும் சமுதாயம் சமுதாயம்னா என்னதுமா நம்ம தான் சமுதாயம் அப்படி தானே நம்மளும் நம்ம பக்கத்தில் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் வாழுகின்ற மக்கள் எல்லோரும் சேர்ந்தது தான் சமுதாயம் இப்போ ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிராமத்தில் ஒரு ஐநூறு குடியிருப்பு இருக்குன்னு வைங்களேன் அந்த ஐநூறு குடியிருப்புலையும் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களும் பல்வேறு இனத்தை சார்ந்தவர்களும் இருப்பாங்க ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க ஒரு ஊர் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் நம்ம அப்போ நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம ஊர் நம்ம கிராமம் நம்ம தெரு நம்ம சொந்தம் அப்படின்னு ஒரு உணர்வு அடிப்படையிலே நமக்கு உருவாயிரும் இப்போ அதில் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க இந்துக்களும் இருப்பாங்க முஸ்லீம்களும் இருப்பாங்க மூணு பேரும் மூன்று விதமான தெய்வங்களை வழிபடுவாங்க அந்த வழிபாட்டில் அவங்க சமயம் சார்ந்த விழாக்களை கொண்டாடுவாங்க விழாக்கள் அப்படின்னாலே நம்ம மகிழ்ச்சியோட கொண்டாடுறது தான் விழா இந்த விழா மத விழா தேசிய விழான்னு ரெண்டு வகைப்படும் இந்த மத விழாக்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நம்ம வெளிப்படுத்துவோம் நம்ம அன்னைக்கு பலகாரங்கள் இனிப்புகள் இதெல்லாம் செஞ்சு நம்ம கூடியிருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கும் கொடுத்து நம்மளுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவங்களோட பகிர்ந்து கொள்வது தான் இந்த விழாவினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் இதை நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை தீபம் அப்படின்னு இந்துக்கள் கொண்டாடுவாங்க பௌர்ணமி நாள் அன்று மாலை நேரத்தில் அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றி விளக்கு வீடு ஃபுல்லாக விளக்காக இருக்கும் குட்டி 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 மண் இதில் செஞ்ச வித விளக்குகளை அங்கங்கே பொருத்தி வைப்பாங்க அன்றைக்கி அந்த வீடே ஒளிமயமாக இருக்கும் இந்த தெருவெல்லாம் சின்ன பிள்ளைங்க டயரை கொளுத்திக்கிட்டே ஓடுவாங்க அப்புறம் குச்சியை வச்சு அடிப்பாங்க சோளப்பொறி சுங்கப்பொரின்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு சந்தோஷமாக பிள்ளைங்க அந்த விழாவை கொண்டாடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி தீபாவளி அப்போ நிறைய பலகாரங்கள் செய்வோம் புத்தாடை அணிவோம் எண்ணெய் தேய்த்து குளித்துட்டு ஆடையை உடுத்திட்டு பலகாரங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறதுக்காக போவோம் அப்படி தானேம்மா இப்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உனக்கு கிறிஸ்தவ ஃப்ரெண்டு யாராவது இருந்தாலும் வச்சுக்கோ ஏமா உன்னை என்ன செய்வான் அவனுடைய கிறிஸ்மஸ் விழாவுக்கு உன்னை வந்து கூப்பிடுவான் எங்கள் வீட்டுக்கு வாப்பா நாங்கள் குடில்லாம் சோடிச்சிருக்கோம் கிறிஸ்மஸ் தாத்தாலாம் எங்கள் வீட்டுக்கு வருவார் பார்க்கவான்னு சொல்லி உன்னை கூப்பிடுவான் அப்போது கிறிஸ்மஸ் தாத்தா வேடமிட்டு நிறைய பேர் வந்து தெருவெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு வருவாங்க கிறிஸ்மஸ் தாத்தா தலையில் குள்ளாக வச்சுருப்பார் கையில் பெரிய பையை வச்சிருப்பாருமா அந்த பையில் என்ன வச்சுருப்பாரு நிறைய சாக்லேட்டு இனி அப்புறம் நிறைய பரிசு பொருள்லாம் வச்சுருப்பாரு குட்டி குட்டி பிள்ளைங்களெல்லாம் பார்த்து கை குலுக்கி அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பரிசு பொருட்களெல்லாம் கொடுப்பாரு அப்புறம் முக்கியமாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேக் வெட்டுவாங்க அப்படிதானே கேக் வெட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்க சந்தோஷமாக கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் அவங்க கூட இருப்பாங்க தானே அவங்க கிளாஸில் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே பக்ரீத் அப்புறம் ரம்ஜான் இந்த பெருவிழாலாம் கொண்டாடும் போது அவங்க வீட்டில் இறைச்சிகளை வச்சு நிறைய நிறைய பிரியாணி செய்வாங்க இனிப்பு பலகாரங்கள் செய்வாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து அவங்களும் உண்டு சந்தோஷமாக அந்த ஈகை திருநாள கொண்டாடுவாங்க அப்படிதானமா இப்போ நம்ம மூன்று விதமான மத ரீதியான விழாக்களை பார்த்தோம் இதையும் தாண்டி நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் விழா கொண்டாடுவோமே ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன விழாலும் நம்ம பள்ளிக்கூடத்தில் கொண்டாடுவோம் நம்ம பள்ளிக்கூடத்தில் அரசு அலுவலகங்களில் இந்த இடத்துல கொண்டாடுற விழாவெல்லாம் என்ன விழான்னு சொல்லுவோம் தேசிய விழாக்கள் அந்த தேசிய விழா என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைந்ததை ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின விழாவாக கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருடமும் அந்த விழாவை கொண்டாடும் பொழுது மாணவர்களுக்கு நிறைய போட்டிலாம் வைப்போம் இப்போ பேச்சு போட்டி பாட்டு போட்டி மார்வேடை போட்டி அப்படிலாம் வைப்போம் தானமாக நீங்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டு உற்சாகமாக சந்தோஷமாக பங்கெடுப்பீங்க அப்புறம் காந்தி ஜெயந்தி அதுவும் தேசிய விழாவாக கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் குடியரசு தின விழா அது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடுறோம் இந்த மூணுமே தேசிய விழாக்களாக கொண்டாடப்படுகிறது அது போக நம்ம கோயில் கொடை அப்படிலாம் வரும் நம்ம ஊரில் சமுதாயத்தில் நிறைய கோயில்கள் இருக்கும் அந்த கோயில் கொடை வரும் அந்த கோயில் கொடை விழா வந்து நம்ம ஊருக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளில் வச்சு கொண்டாடுவோம் இந்த விழா அப்படின்னு ஞாபகம் வந்தாலே கோயில் கொடையில் நம்ம என்னதெல்லாம் பார்ப்போம் ஒரு ஆட்டை நம்ம பார்ப்போம் அப்புறம் வேறு நிறைய தோரணங்கள்லாம் கட்டி விட்டுருப்பாங்க அங்கங்கே நிறைய கடைகள்லாம் இருக்கும் அது போக வேற என்னெல்லாம் இருக்குமா நிறைய நடனக் கலைஞர்கள்லாம் வருவாங்க அப்படிதானே என்ன ஆட்டம்லாம் அதில் பார்ப்பீங்க கரகாட்டம் அப்புறம் ஒயிலாட்டம் அப்புறம் சிலம்பாட்டம் அப்புறம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படின்னு உண்டு அது எப்படின்னா குதிரை மாதிரியே மரப்பட்டையில் செஞ்சுருப்பாங்க அதை மனுஷன் உள்ளுக்க உள்ளுக்கு போட்டுக்கிட்டு குதித்து குதித்து ஆடுவாங்க அதில் கலர் கலராக துணிகளை வச்சு கீழே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அதுதான் பொய்க்கால் குதிரை ஆட்டம் இதுவும் அல்லாமல் நம்ம மக்கள் செய்யக்கூடிய முக்கியமான தொழில் நம்ம கிராமங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே விவசாயம்தான் முக்கியமாக இருக்கும் அந்த விவசாய வேலைகளை அவங்க செய்யும்போது அவங்களுக்கு களைப்பு தெரியாமல் இருப்பதுக்காக என்ன செய்வாங்க நிறைய பாட்டு பாடுவாங்க அவங்களா கூட்டம் கூட்டமாக சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க அதில் ஒன்று தான் கும்மி ஆட்டம் கையை தட்டி தட்டி என்ன செய்வாங்க ஆடுவாங்க அப்படி கையை தட்டி ஆடும்போது அந்த கை தட்டுற ஓசை வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒன்று போல தட்டணும் அப்படி தட்டி பாடி ஆடுறது தான் என்னது கும்மி ஆட்டம் அதுக்கப்புறம் ஒயிலாட்டம் ஒயிலாட்டம்லாம் கலர் கலராக கையில் கர்ச்சிப் மாதிரி வச்சுருப்பாங்க அதை வச்சு சுழட்டி சுழட்டி ஆடுறது ஒயிலாட்டம் இப்படி நாட்டுப்புற கலைகள் நம்மகிட்ட நிறைய உண்டு அந்த கலைகளை அப்பப்போ அந்த கிராம மக்கள் அந்த திருவிழா நேரத்தில் வெளிப்படுத்துவாங்க அது என்னென்ன கலைகள்ங்கிறத நம்ம இப்போ செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் நாட்டுப்புற கலைகளில் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் கரகாட்டம் இதெல்லாம் உண்டு இது போக அறுவடை திருநாள் நம்ம கொண்டாடும் பொழுது கதிரவனை கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் தயாரிப்பு விழா நடக்கும் அப்போ நம்ம வீடுகளில் வெள்ளை அடித்து சுத்தம் பண்ணி பழைய பொருட்களையெல்லாம் எரிச்சிட்டு நம்ம பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் அடுத்ததாக நமது நண்பர்கள் இப்போ ஒரு அம்மாவும் பொண்ணும் ஒரு ஊரில் வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க அம்மா வருவாய்த்துறையில் வேலை பார்க்குற அந்த அம்மாவுக்கு இடம் மாறுதல் காரணமாக இன்னொரு ஊருக்கு மாறி போகிறாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு அந்த அலுவலகத்துக்கு பக்கத்திலே ஒரு குடியிருப்பில் வீடு கிடைக்கிது அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா மகளும் சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே குடியேறுதாங்க அம்மா போனவுடனே மலர் அப்படின்ற அந்த பொண்ணு அந்த வீடை ஃபுல்லாக ஓடி 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 சுற்றி சுற்றி பார்க்குது அப்படி பார்க்குறப்போ அவங்க அம்மாட்ட கிட்ட அம்மா எல்லா குழாயிலையும் நல்லா தண்ணி வருதுமா எல்லா ரூம்லேயும் மின் விசிறி வேலை செய்துமா நல்லா சூப்பராக இருக்குமா அந்த வீடு அப்படின்னு அவங்க அம்மாட்ட சந்தோஷமா அந்த பாப்பா போய் சொல்கிறாப்புல உடனே அவங்க அம்மா அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாம்மா நானும் கவனித்தேன் எல்லா மின் சாதனமும் நல்லா நமக்கு வேலை செய்யுது எல்லா குழாயிலையும் தண்ணி வருது அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள்லாம் இருக்குது நல்லா நேர்த்தியாக அந்த வீடை கட்டியிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டே வராங்களா அந்த பாப்பா பின்னாடியே அப்புறம் ஒரு ரூமுக்கு போனோன்னே அந்த பாப்பா சொல்லுது அம்மா அம்மா இந்த ஜன்னலில் உள்ள கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருக்கு இந்த ஜன்னல் சரியில்லாமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா அந்த நேரம் அந்தவர் தச்சரை கூப்பிட்டு அந்த கதவை சரி பண்ணிடலாம் பாப்பா தச்சரை வர சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் இந்த கதவு ஜன்னலெல்லாம் ஒரு டேப் வச்சு அ கரெக்டான அளவு எடுத்து வச்சுக்கோங்க தையல் சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் திரைச்சீரை தைக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னோடனே சரிப்பாக நான் அளந்து சொல்லியிருந்தேன்னு இந்த பாப்பா சொல்லிட்டா இப்படி ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு அப்புறம் சொல்லி அந்த பாப்பா ஏம்மா நமக்கு மற்றது எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம சமையல் பண்ணுறதுக்கு காய்கறிகள் பழங்கள்லாம் வேணுமே அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாப்பா கேட்குறா அப்போ அந்த அம்மா சொன்னாங்க ஏம்மா இது வந்து ஒரு கிராமம்தான் அதனால் நம்ம கடைக்கெல்லாம் போய் காய்கறி வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது இங்கே பக்கத்தில் வயல்லையே விலையுதா அதனால் உழவர்கிட்ட போய் நம்ம வாங்கிக்கலாமா நமக்கு எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பழங்கள்லாம் கிடைக்கும் அதனால் இன்னைக்கு கவலைப்படாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க இப்போது இந்த கதையிலேருந்து நம்ம என்னமோ புரிஞ்சுக்கலாம் ஒரு வீடு கட்டணுன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ யார் யாரெல்லாம் நமக்கு பணி செய்கிறாங்களோ எல்லாமே நம்மளுடைய நண்பர்கள் இப்போ வீடு கட்டுறதுக்கு முதல்ல அந்த கல் சிமெண்ட் இரும்பு பொருட்கள் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு ஒரு வாகனம் வேணும் அந்த வாகனத்தை ஓட்டுறது யார் ஓட்டிகிட்டு வருவாப்புல ஓட்டுநர் ஓட்டி கொண்டு வருவார் அப்போ அவருடைய உதவி அந்த வீடு கட்ட தேவை அப்போ இப்போ பொருள் எல்லாமே நமக்கு வந்துருச்சு அப்போ இந்த பொருள் வந்ததுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு யாருமா வேணும் கொத்தனார் கொத்தனார் தான் வீடை தருபவர் அப்போ அந்த கொத்தனாருக்கு சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் உதவியாக இருக்கிறது சித்தாட்கள் வேலையாட்கள் வருவாங்க அதுக்கப்புறம் அந்த வீடை கட்டி முடித்ததுக்கப்புறம் எந்தெந்த ரூமுக்கெல்லாம் எலக்ட்ரிக் லைன் கொடுக்கணும் அந்த குழாய் யார் வைப்பா அந்த எலக்ட்ரிக் வேலை பார்க்குற அவர் வந்து செய்வார் அதுக்கப்புறம் எல்லா வீடுகள்லையும் எல்லா ரூம்லேயும் மின் விசிறி மாற்றுறது இப்படி கதவு ஜன்னல் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது யாரு தச்சர் செஞ்சு கொடுப்பாரு இப்படி ஒவ்வொரு இந்த வீட்டினுடைய நிறைவு பெறுவதற்கு ஒவ்வொருடைய ஊழியர் பங்கும் அதில் இருக்கும் அப்போ இப்படி நமக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்கிறவங்க எல்லாரும் நம்மளுடைய நண்பர்கள் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு இக்கட்டான காலக்கட்டத்தில் நம்மலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்து நீங்கள் பாடம் படிக்கிறீங்க கொரோனா காலம் இந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றக்கூடிய அளவில்லாத சேவை செய்கிறது யாரு மருத்துவரும் செவிலியர்களும் அவங்களோட பணியை நம்ம என்றைக்குமே மறக்கவே முடியாது அப்படிதானம்மா அப்புறம் அது போக காவலர்கள் இரவு பகல் பாராமல் அவங்களுடைய நலத்தையே அவங்க கண்டுக்காம அவங்க குடும்பத்தையும் பார்க்காம நமக்காக இரவு பகலாக உழைக்கிற காவலர்களை நம்ம நம்ம நண்பர் நண்பர்களாக நினைக்கிறோம் அப்புறம் இது போக நம்ம நாடு எதிரியுடைய கையிலிருந்து முழுமையாக பாதுகாப்பதற்காக இரவு பகல் குளிர் வெயில் பார்க்காம இராணுவ வீரர்கள் உழைக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாருமே நம்மளுடைய சமுதாய நண்பர்களாக வர்றாங்க இப்போ இந்த பாடத்தை நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்தபடியாக பயிற்சித்தாள் எட்டு ஐம்பூதங்கள் ஐம்பூதங்கள்லாம் என்னதுமா அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீளம் நீளம்னால் என்னதுமா மண் அது ஐம்பூதங்களில் ஒன்று இந்த ஐந்து பூதங்களும் சேர்ந்து ஒரு பட்டிமன்ற மாதிரி வைக்குது இதுக்கு நடுவராக இருக்கிறது யாரு ஒரு பெரிய ஆலமரம் ஒரு நல்ல அழகிய கிராமத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்து அடியில் ஒரே சத்தமாக கேட்குது என்னடா சத்தமாக கேட்குதுன்னு ஒரு சின்ன பையன் அந்த பக்கமாக போய் பார்க்கான் அப்போது இந்த நிலம் சொல்லுது நான் தாண்டா பெரியவன் நான் எத்தனையோ உயிர்களுக்கு இருப்பிடமாக இருக்கேன் பற்றியா நிறைய பூச்சிகள் நிறைய ஊற ஊ ஊர்ந்து போகக்கூடிய விலங்குகள் பறவைகள் எல்லாமே என் மண்ணிலருந்து புழு பூச்சி இது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுது நிறைய மக்கள் என்னுடைய நிலத்துல பயிர் செஞ்சு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருளெல்லாம் தயார் பண்ணுதாங்க அதுபோக பெரிய பெரிய மாடி மாடி கட்டிடமெல்லாம் என்னுடைய நிலத்துல கட்டுறாங்க அதனால நான் தான் பெரியவன் அப்படின்னு அந்த நிலம் சொல்லுது இந்த நிலம் சொன்னதை கேட்ட உடனே அடுத்து யார் வார நீர் சொல்லுது அடுத்தாப்புல நீ ஒன்றும் பெரியவன் கிடையாது நான் தான் பெரியவன் என்னதான் நிலம் இருந்தாலும் தண்ணி இல்லாமல் செடியெல்லாம் வளருமா மரங்கள் வளருமா செடி வளருமா புல் வளருமா நான் இருந்தால் தான் செடி வளர முடியும் அதே மாதிரி நான் இருந்தால் தான் மக்கள் தாகம் தீர தண்ணி குடிக்க முடியும் அவங்க சமையல் பண்ண முடியும் வீடு கட்ட முடியும் தண்ணீர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த நிலப்பரப்பில் முக்கால்வாசி பங்கு என்னுடைய நீர் தான் நான் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அதனால் நீ ஒன்றும் பெரியவன் கிடையாது நான் தான் பெரியவன்னு நீர் சொல்லுது அடுத்ததாக காற்று காற்று சொல்லுது உங்கள் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கூட ஒன்றுமே தெரிய மட்டும் நான் தான்டா பெரியவன் காற்று இல்லாமல் ஒன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்க முடியுமா மூச்சு விடறதுக்கு நான் ரொம்ப முக்கியம் என்ன தான் தண்ணி இருந்தாலும் நிலம் இருந்தாலும் காற்று இல்லைனா ஒன்றுமே செய்ய முடியாது பார்த்துக்கோ நான் இல்லைன்னா இன்னைக்கு உயிர் வாழவே முடியாது அப்படின்னு அதனால் உங்கள் ரெண்டு பேரை விட நான் தான் பெரியவேன் அப்படின்னு காற்று சொல்லுது நாலாவதாக ஒரு ஆள் வருது மூணு பேருக்குமே ஒன்றுமே தெரிய மாட்டேங்க மூணு பேரும் நான் தான் பெருசு நான் தான் பெருசுன்னு இருக்கீங்க நான் தான் இருக்கிறதுலே பெரியவேன் நெருப்பு நான் ஒரு செகண்டில் உங்கள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் நான் இல்லைன்னா ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது வெளிச்சமே உங்களுக்கு தெரியாதுடா சமைச்சு சாப்பிட முடியாது நான் தான் முக்கியமானவன் அப்படின்னு நெருப்பு சொல்லுது கடைசியில் வாரா ஆகாயம் ஆகாயம் சொல்லுது நீங்கள் எல்லாருமே தான்டா அடக்கம் நான் தான் பெரியவன் என்கிட்ட தான் பூமியே இருக்குது அந்த பூமியில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க அதனால ஆகாயம்தான் உயர்ந்தவன் நான் தான் உயர்ந்தவன் நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆகாயம் சொல்லுது இதெல்லாம் கேட்டோன்னே அந்த ஆலமரத்துக்கு ஒரே சிரிப்பு நல்ல சத்தம் போட்டு கக்க கக்கன்னு தான் சிரிச்சுட்டு சொன்னித்தான் அந்த ஆலமரம் அஞ்சு பேருமே முக்கியமானவங்க தான்ப்பா ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் அஞ்சு பேருமே உயிர் வாழ மனிதருக்கு எல்லாருக்குமே எல்லா உயிரினங்களுக்குமே நீங்கள் அஞ்சு பேருமே தேவை அதனால் நீங்கள் சண்டை போடாதீங்க நீங்கள் அஞ்சு பேர் இருந்தால் தான் எல்லாருமே நல்லா வாழ முடியும் அதனால் உங்களுக்குள்ள சண்டை இல்லாமல் சமாதானமாக இருங்கப்பா அப்படின்னு ஆலமரம் சொன்னிச்சான் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுமா ஐம்பூதங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவை நிலத்தில் பயிர் செஞ்சு சாப்பிட்றோம் அந்த நிலத்தை நல்ல வழமையாக நம்ம வச்சுருந்தா நமக்கு நிறைய உணவுப் பொருட்கள் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய மரங்களை வளர்த்தா நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அந்த நிலம் மாசுபடாமல் நம்ம பாதுகாத்தோம்னா நம்ம நோயில்லாமல் நலமோடு வாழலாம் அடுத்தபடியாக நீர் நீர் வந்து நமக்கு அருந்துவதற்கும் நம்ம உடலை சுத்தம் செய்வதற்கும் நம்ம வீட்டை சுத்தம் செய்வதற்கும் அந்த நீர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பயிர் வளர்வதற்கு மற்ற எல்லா தொழிலுக்குமே நீர் முக்கியமான ஆதாரம் அந்த நீர் வளத்தை நம்ம பாதுகாக்கணும் ஒவ்வொரு துளி மழை நீரும் விலை மதிப்பு இல்லாதது அதனால் நம்ம நீரை என்ன செய்யக்கூடாது வீணாக்கக்கூடாது நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியும் பயன்படக்கூடிய அளவில் அந்த நீரை நம்ம ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணுமா அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது காற்று இந்த காற்று வந்து நம்ம சுவாசிக்க ரொம்ப முக்கியமானது அந்த காற்று எதனாலலாம் மாசுபடுது சொல்லுங்கள் பார்ப்போம் காற்று எப்படி மாசுபடுதுமா நம்ம தேவையில்லாத எல்லாம் போட்டு எரிக்கிறோம் அதில் வரக்கூடிய அந்த காற்று அந்த நச்சுத்தன்மையானது காற்றோட கலந்துருது அப்புறம் தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய புகை அப்புறம் நம்ம வீடுகளை அன்றாட பயன்படுத்துகிற வாகனம் இன்றைக்கி பைக் இல்லாத வீடே கிடையாது அப்படி தானேப்பா எல்லார் வீட்லேயும் பைக் இருக்குது தானே சில வீட்டில் பைக் இருக்கும் சில வீட்டில் கார் இருக்கும் அப்போ அதுலேருந்து வரக்கூடிய புகை எல்லாமே எங்கே போய் கலக்குதுமா காற்றோட காற்றாக கலக்குது அந்த கரியமில வாயு காற்றில் சேரும் பொழுது ஆக்சிஜன் நமக்கு குறைஞ்சி போயிடுது ஆக்சிஜன் குறைவால் இன்றைக்கி எத்தனையோ பேர் உயிரை இழந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நல்ல சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கணும்னா நிறைய மரங்களை நட்டு நம்ம வளர்க்கணும் அடுத்ததாக நெருப்பு இந்த நெருப்பு அளவுக்கு அதிகம் முதல் முதல்ல அந்த நெருப்பை கண்டுபிடிச்சது யார் ஆதி மனிதன் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கி முக்கி கல்லை எடுத்து ஒரு கல்லோடு ஒரு கல்லை உரசுவாங்க உரசும்போது பார்த்தீங்கன்னா தீப்பொறி வரும் இப்போ நீங்களே அதை செஞ்சு பார்க்கலாம் வீட்டில் ரெண்டு கல்லை எடுத்து இடிச்சு இடிச்சு பாருங்க அந்த கல்லேருந்து என்ன வரும் தீப்பொரியாக வரும் அப்போ அந்த நெருப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு மண்பானை செய்கிற குயவன் இருக்காரு வைங்களேன் அவர் என்ன செய்வார் முதல்ல களிமண்ணை எடுத்து அந்த களிமண்ணோட நீரை கலந்து அவர் கால்ட்டு மிதித்து அந்த மண்ணை நல்லா பக்குவப்படுத்தி ஒரு சக்கரத்து மேலே வச்சு அந்த பானையை செய்வார் அப்புறமா அந்த பானையை காற்றில் நல்லா உலர விடுவார் அது நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் அந்த பானையை அடுக்கி வச்சு அதில் நெருப்பு வச்சு சுட்டு அந்த பானை நமக்கு அழகிய பானையாக நமக்கு கிடைக்கிது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அந்த மண்பானையெல்லாம் அஞ்சும் சேர்ந்து உருவான ஒரு கலவை அதே மாதிரி இப்போ ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தேவை நெருப்பு இல்லாமல் அவங்களால சமைக்க முடியாது தண்ணி வேணும் அதே மாதிரி அந்த கடை வைக்கிறதுக்கு நிலம் வேணும் இப்படி எல்லா செயல்லையுமே ஐந்து பூதங்களுடைய பங்கேற்பும் முக்கியமானதாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பாடத்தை பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்தால் நம்ம பார்க்க போகிறது நம்மை சுற்றி உள்ள பொருட்கள் மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய பாடம் நம்மை சுற்றி உள்ள பொருட்கள் நம்மை சுற்றி என்னென்ன பொருள்லாம் இருக்குமா இப்போ நம்ம வீடு உங்கள் வீட்டை எடுத்துக்கோங்களேன் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருளாக நீ பார்க்குற சொல்லுங்கள் பார்ப்போம் வீட்டில் நம்ம நம்ம உட்காந்துருக்கிற சேரு அப்புறம் அம்மா சமைக்கிற பாத்திரம் நீங்கள் பழுத்துறக்கிற ப்ரெஸ்ஸு அப்புறம் நீங்கள் எழுதக்கூடிய நோட்டு கையில் வச்சு எழுதுற பென்சில் இப்படி ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்கோங்களேன் அந்த ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கோங்க நமக்கு அந்த பொருள் எங்கேருந்து கிடைக்குது நம்ம உட்காந்துருக்கிற சேர் வச்சுக்கலாம் சேர் வச்சுக்கலாம் மேஜை வச்சுக்கலாம் நீங்கள் படுத்து தூங்குகிற கட்டில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எதுலேருந்து கிடைக்குதுமா நமக்கு இயற்கை மூலத்திலருந்து கிடைக்குது இயற்கை மூலங்கள் அப்படின்னா என்ன மரம் மரத்துலேருந்து மரக்கட்டையை எடுக்கிறோம் அந்த மரக்கட்டையிலேருந்து தான் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்ம செய்கிறோம் அது நம்ம ப பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஊற்று ஊற்று பார்த்தோம்னா அதில் தெளிவாக பார்க்கலாம் அதில் மரக்கட்டை நிறையா இருக்கும் உலோகங்கள் நிறையா இருக்கும் அப்புறம் விலங்குகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கும் இது எல்லாமே இயற்கை மூலம் இயற்கை மூலம் எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம அதில் இப்போ தெளிவாக பார்க்கலாம் பாருங்கள் இந்த சுழல் அட்டையில் மரம் இருக்குதாம்மா இந்த மரத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது இயற்கை மூலம் மரம் மரத்திலிருந்து மரக்கட்டை மர ஜாமான்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான கதவு ஜன்னல் நாற்காலி மேசை ஒன்று ஒன்றா நம்ம எடுத்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும் இந்த மரக்கட்டை நமக்கு எந்த வகையிலெல்லாம் பயன்படுது அடுப்பு எரிக்கிறதுக்கு கூட மரத்தூள்கள் மரத்துண்டுகள் பயன்படுகின்றன இந்த மரக்கூளில் இருந்து தான் காகிதமே தயாரிக்காங்க தெரியுமாமா நம்ம எழுதுகிற காகிதம் நீங்கள் படிக்கிற புத்தகம் அதில் உள்ள பேப்பர் எல்லாமே மரக்கூழிலருந்து தான் தயாரிக்கப்படுகிறது அடுத்ததாக சுரங்கம் சுரங்கம் அப்படின்னு எடுத்தால் மண்ணுக்கு அடியில் தோண்டுவாங்க நம்ம ஆபரணங்களாக போட்டிருக்காங்கள்ல தங்கம் உங்கள் அம்மா நீங்கள் எல்லாம் களத்தில் காதில் போட்டுருக்கிற அந்த தங்கம் எங்கேருந்து கிடைக்கிது தெரியுமா நிலத்துக்கு அடியில் சுரங்கமாக தோண்டுவாங்க அந்த சுரங்கத்திலேருந்து தங்கம் கிடைக்கிது அந்த தங்கத்தை தனியாக பிரித்து எடுத்து அதை நல்லா உருக்கி அதுக்கப்புறம் தான் ஆபரணங்கள் செய்வாங்க அதாவது காதில் போடுற கம்மல் கையில் போடுற வளையல் இதெல்லாம் அந்த உலோகத்துலேருந்து செய்யக்கூடியது தான் அந்த உலோகம் வந்து பளபளப்பாக இருக்கும் அந்த பளபளப்பானதை உருக்கும் பொழுது ரொம்ப எளிதாக எந்த வடிவத்திலும் அதை மாற்றலாம் அம்மா சமைக்கிற பாத்திரங்களை எடுத்துக்கோங்க அதில் சில்வர் தாமிரம் அப்புறம் வெண்கல வெண்கலப்பானையெல்லாம் உண்டு அதில் அந்த காலத்தில் உள்ள மக்கள் வெண்கலம் செம்பு இதெல்லாம் பயன்படுத்தினாங்க இந்த மாதிரி உலோகங்களை பயன்படுத்தி சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் நிறைய செய்யப்படுகிறது அப்புறம் விலங்குகள் இருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா கம்பளி ஆடையெல்லாம் பார்த்துருக்கீங்களா அது விலங்குகளோட ரோமத்திலேருந்து எடுக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது அதே மாதிரி பட்டுப்பூச்சி பட்டு பூச்சி பட்டுப்புழுலாம் வளர்ப்பாங்க வளர்த்து அந்த பட்டுப்புழு கூடு கட்டி அந்த கூட்டை எடுத்து தனியாக பிரித்து போட்டு நல்லா சூடுபடுத்துவாங்க அதிலிருந்து பட்டு நூல் தயாரிக்கப்படுகிறது அந்த பட்டு நூலில் தயாரிக்கப்பட்ட வளையல் இது இந்த வளையலில் அந்த பட்டு நூலை சுற்றி ஆபரணமாக பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி கழுத்தில் காதில் நகைகளும் இந்த பட்டு நூலில் செய்யப்படுகிறது ஆபரணங்கள் இந்த பட்டு நூல் மூலமாக தான் ப விலை உயர்ந்த பட்டுக்கள் அதெல்லாம் உருவாகுது அடுத்ததாக நமக்கு முட்டை பால் இறைச்சி இந்த மாதிரியும் கிடைக்குது கோழி வளர்க்குறோம் வீடுகளில் அப்படின்னா கோழியிலேருந்து நமக்கு முட்டை கிடைக்கும் முடியாது நம்ம ஸ்கூலில் கூட முட்டை தினம் கொடுப்பாங்க தானே ஸ்கூலுக்கு போகும்போது தினம் முட்டை சாப்பிட்டோம் இப்போ வீடுகளில் அம்மா கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த முட்டைலாம் எங்கேருந்து வருது கோழியிலேருந்து வருது அப்புறம் நீங்கள் குடிக்கிற பால் மாட்டில் பசு மாட்டிலருந்து பால் இருக்கிறாங்க அப்போ விலங்குலேருந்து நமக்கு இதெல்லாம் கிடைக்குது விலங்குகளும் ஒரு மூலங்கள் தான் அது மூலமாக நமக்கு கிடைக்கிது அப்புறமா வயல் வயல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயலில் தான் எல்லாமே நமக்கு கிடைக்கிது காய்கறிகள் பழங்கள் மூலிகைகள் அது எல்லாமே தோட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் இயற்கை மூலம் என்ன அதில் வந்து நமக்கு என்னெல்லாம் நமக்கு பெற்றுக்கொள்கிறோங்கிறத பார்த்தோம் இது அல்லாமல் செயற்கையாக ஒன்று இருக்குது அது என்னதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த சுழல் அட்டையிலே எழுதி வச்சுருக்கிறேன் கண்டுபிடிங்கப்பா இது என்னது காற்றாலை இந்த காற்றாலை வந்து காற்று மூலமாக மின்சாரத்தை தயார் பண்ணி அந்த மின்சாரம் பயன்பாட்டுக்கு நமக்கு கிடைக்குது இது ஒன்று மட்டும்தான் செயற்கை மற்ற எல்லாம் இயற்கை மூலம் அந்த இயற்கை மூலத்திலேருந்து நம்ம ஒவ்வொரு பொருளையும் பெற்றுக்கொள்கிறோம் இப்போ எல்லாருக்கும் பாருங்கம்மா என் கையில் இலைகள் இருக்குது இந்த இலைகள் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது இந்த மாதிரி நிறைய இலைகள் நம்ம வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் வளர்ப்ப வள வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க இதை வச்சு நிறைய உருவங்கள் செய்யலாம் தவளை பா தாவி போகிற மாதிரி அப்புறம் யானை மாதிரி முயல் மாதிரி எலி மாதிரி நிறைய உருவங்கள் இந்த இலைகளை நல்ல காய வச்சு அதை ஒரு பேப்பரில் வரிசைப்படுத்தி ஒட்டுனீங்கன்னா அழகான உருவம் கிடைக்குமா யாருக்கெல்லாம் அது செய்ய தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம் இலைகளை நல்லா காய வச்சு இதில் ஒரு உருவத்தை செஞ்சு அது என்ன உருவம் அப்படின்ற பேரையும் எழுதி கொண்டு வாங்க சரியா கண்மணிகளே அடுத்ததாக இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு பாருங்கள் இதில் நிறைய பொருட்கள் கலந்துருக்கு அது என்னதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் யார் சொல்வா சொல்லுங்கள் பார்ப்போம் அதில் கலர் கலராக பாசி இருக்காமா இந்த பாசி வந்து நெகிழி பொருளில் செய்யப்பட்டது அதுக்கு மேலே கோல்டு கலரில் குப்பி மாதிரி ஒன்று இருக்கா அது உலோகம் அப்புறம் உருண்டை உருண்டையாக பாசி தெரியுதா அதுவும் உலோகம் அதுக்கு இடையில் நூலில் கட்டி தொங்க விட்ருக்காங்க அப்போ நம்ம சுற்றி உள்ள பொருட்கள்லேருந்து நம்ம என்னதெல்லாம் தயார் பண்ணலாம் ஒன்றே ஒன்று அது எப்படி சார்ந்துருக்குங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் இது என்னது என் கையில் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த எலுமிச்சம்பழம் வந்து உங்கள் கூட பேச போகுது எப்படி பேசும் நான் மரத்திலிருந்து மரத்திலிருந்து கிடைக்கிறேன் எனது பெயர் எலுமிச்சை நான் புளிப்பு சுவையுடன் இருக்கிறேன் அப்படின்னு அது உங்கள்கிட்ட பேசுது இந்த எலுமிச்சம்பழத்தில் என்னெல்லாம் செய்வீங்க ஜூஸ் போட்டு குடிப்போம் அப்படிதானே எலுமிச்சம்பழம் ஜூஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கை தூக்கு பார்ப்போம் எல்லாருக்குமே ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படி இந்த எலுமிச்சம்பழம் ஒரு குறு மரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது அடுத்ததாக இது என்னது பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடித்த பொருள் அப்படிதானே நம்ம எல்லோரும் இதை வச்சு கட்டாயம் விளையாண்டுருப்போம் என்னது மாதிரி பந்து இந்த பந்து ரப்பர் பந்து அதை நல்லா கையில் வச்சு அமுக்க முடியும் இது வந்து நெகிழியோடு சேர்ந்தது ஆனால் ரப்பர் தன்மை உடையது அடுத்ததாக இது பாருங்க இது என்னது இது ஒரு உலோகம் அப்படிதானே உலோகத்தில் செய்யப்பட்ட ஒரு கருவி இதை வச்சு தான் நம்ம பறிச்சு எழுதுகிற பேப்பர்லாம் பஞ்சு பண்ணி என்ன செய்வோம் நூலை வச்சு கட்டுவோம் இதுவும் உலோகத்தால் உலோகத்தால் ஆனது இந்த மாதிரி உலோகம் உங்கள் வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள் பாப்போம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே சாப்பிட்ற தட்டு குடிக்கிற டம்ளர் அப்புறம் அம்மா சமைக்கிற பாத்திரம் செம்பு இது எல்லாமே இந்த மாதிரி உலோகத்தால் ஆனது இதுக்கு பெயர் என்ன சொல்லுவாங்க சில்வர் எவர் சில்வர்னு சொல்லுவாங்க சரிம்மா அடுத்த பொருள் பார்க்க போகிறோம் பென்சில் இந்த பென்சிலை நம்ம எல்லாருமே எழுதுவதற்கு பயன்படுத்துவோம் இந்த பென்சில் மரக்கட்டையால் ஆனது அது உள்ளுக்க பிளாக் கலரில் பருப்பு மாதிரி இருக்கா கார்பன் தண்டு இந்த எழுதுகோள் நம்ம எல்லார் கையிலையுமே இருக்கும் இதை வச்சு சின்ன பிள்ளையிலருந்தே எழுதியிருப்போம் அந்த பென்சிலுக்கு பின்னால் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது என்னதுமா சொல்லுங்க பார்ப்போம் பென்சிலுக்கு பின்னால் தப்பாக எழுதிட்டிங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன செய்வோம் சுத்தப்படுத்துவோம் அதுக்கு பெயர் ரப் அழிப்பான் இந்த அழிப்பான் ஒரு ரப்பர் மரத்தில் இருந்து பால் எடுப்பாங்க அந்த பாலில் தயாரிக்கப்பட்டது தான் அழிப்பான் இது என்னதுமா பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம் என் கையில் இருக்குது இது என்னது இது விலங்குகளுடைய தோலில் செய்யப்பட்டது பெல்ட்டாக கட்டுவாங்க அதே மாதிரி ஹேண்ட்பேக்கு வாராவும் இதை தொங்க விடுவாங்க இது விலங்குகளுடைய தோலை தயாரிக்கப்பட்டது இப்போ நிறைய பொருட்கள் உங்கள்கிட்ட நான் காண்பித்தேன் இந்த பொருட்கள் எல்லாம் எதுக்காகமாக உங்ககிட்ட காண்பிக்கப்பட்டது அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த பொருட்கள் எல்லாம் உயிரற்ற பொருட்கள் ஆனால் இந்த பொருட்கள் எதுலேருந்து நமக்கு பெறப்படுகிறது எப்படி உருவாகிறதுங்கிறத உங்களுக்கு தெரியணும் இப்போ நம்ம வீடுகளில் நிறைய பொருட்கள் இருக்கும் உங்களை சுற்றி நிறைய பொருட்கள் இருக்கும் அதை பார்த்த உடனே இதில் என்னெல்லாம் கலந்துருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும் அதுக்கு தான் இந்த பொருட்களை ஒன்று ஒன்றா மிஸ் காட்டினேன் இந்த மாதிரி வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்கும் தையல் மிஷின் அதே மாதிரி வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ப்ரெஷ்ஷு அதெல்லாம் நமக்கு எப்படி த உருவாகுது அப்படின்னா ஒவ்வொரு பொருளுமே உலோகம் நைலான் அப்புறம் தேங்காய் நார் இந்த மாதிரி நிறைய வச்சு தயார் பண்ணுவாங்க இப்போ வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ப்ரெஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா உலோகத்தால் ஆன ஒரு பட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே கைப்பிடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் ஆனால் வெ வெளியில் இருக்கிற அந்த நார் வந்து தென்னை மரத்தில் காய்க்கக்கூடிய தேங்காயிலிருந்து உரிக்கப்பட்ட அந்த நாரை பதப்படுத்தி அதை உள்ள வச்சு தச்சிருப்பாங்க அதை வச்சு தான் வீட்டுக்கு வெள்ளை அடிக்க பயன்படுத்துகிறோம் இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் பார்த்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும் இது மூன்று பயிற்சித்தாள் பார்த்துருக்கோம் ஆறு ஏழு எட்டு முதல்ல பார்த்தது நமது சமுதாயம் ரெண்டாவது ஐம்பூதங்கள் மூணாவது நம்மை சுற்றி உள்ள பொருட்கள் இந்த மூன்று பயிற்சித்தாளில் வரக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் சரியான பதிலை அளிக்கக்கூடிய வகையில் எல்லா விளக்கமாக உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கோம் இதை பயன்படுத்தி நீங்கள் எல்லாருமே அந்த தாளை நிரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மாணவர்களே அடுத்த வகுப்பில் சந்திப்போம்